முன்ன வந்திருக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் நீதியரசர் அவர்களுக்கும் உதற்கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா பழரசாமி பழராமசாமி ஐயா அவர்களுக்கு 20 ஆண்டு காலமாக அவருடன் நான் நட்புடன் பழகியிருக்கிறேன். குறிப்பாக அவர் என்று துணைத் தலைவரானாரோ அன்றிலிருந்து தலைவர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும், முதலிலே அவர் துணைத் தலைவராக இருந்த பொழுது என்னிடம் வந்து என்னை வந்து பேர் சொல்லிய இது வரைக்கும் கூப்பிட்டதே கிடையாது. அண்ணா அப்படிங்கிறதுக்கு மறுவார்த்தை கிடையாது. எப்படி நீங்கள் எல்லாரும் பிள்ளையார்பட்டி பிச்சைனாவை அண்ணான்னு கூப்பிடுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டு அன்போடு கூப்பிட்டு நான் இந்த மாதிரி துணைத் தலைவராக இருக்கேன். இந்த இதை பற்றி எனக்கு ஆன்மீக சம்மந்தம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் எங்கள் நகரத்தார்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுடன் கூட இருந்து நான் எப்பெல்லாம் கூப்பிடுகிறேனோ அப்பெல்லாம் வரணும் அப்படின்னு முதலே சொன்னாங்க. அந்த மாதிரி தலைவராக ஆனதுக்கு அப்புறமேட்டும் அவர் நிறையா முதல் முதல்ல நகரேஸ்வரர் கும்பாபிஷேகத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கயாவில் போய் பூமி பூஜை போட்டு இன்றைக்கி ஒரு பெரிய பில்டிங்காக இருக்குது. தாரகேஸ்வரத்தில் பூமி பூஜை போட்டு அந்த இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நகரத்தார்கள் விடுதியில் ஹோமம் பண்ணியிருக்கோம். கயாவில் போய் அந்த அம்மா சாந்திமாவை இது பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஹோமங்கள் பண்ணி தேரெல்லாம் அப்போ ஐயா எல்லாரும் சொன்னாங்க கொரோனா காலத்தில் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாள் இங்கே இருந்த நகரத்தார நாலஞ்சு பேர் இருந்து பொறுப்பாக இருந்து அந்த தேரை கொண்டு போய் வச்சு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு அந்த தேரை இழுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கும் கல்கத்தாவுக்கும் சரி தாரகேஸ்வரருக்கும் சரி காசிக்கும் சரி கயாவுக்கும் சரி எல்லாம் ஐயா எல்லா நகரத்தாரையும் கூட்டின்னு போகும்போது என்னையும் வர சொல்லி அந்த இறைப்பணியில் என்னையும் சேர்த்து கொண்டு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் தான் அவருடைய ஆசை. அதே மாதிரி நந்தவனம் இருக்கு, அந்த நந்தவனத்தில் பெரிய யாகம் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு முத முதல்ல நம்ம அந்த இடத்த வந்த உடனே யாகங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா பெரும் முயற்சி எடுத்து நிறையா இப்போ முன்னாங்கிற விஷயங்கள் தான் எனக்கு தெரியணும்னா ஐயா தான் என்கிட்ட கூப்பிட்டு பேசுவார். என்கிட்ட பேசணுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் என்னுடைய தம்பி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நம்ம கோவில் நடக்கிற விஷயங்கள்ல சாந்தியம்மா அப்படின்னு சொல்லி கயா இதில் இருந்தாங்க. அயோத்தியில் ராமர் வந்து இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம ஐயா போன வருடமே வந்து நகரத்தார் சார்பாக தேரை இழுத்து அந்த ராமபெருமானும் சரி காசி விஸ்வநாதருக்கு வந்து சம்பவம் செய்யும் பொழுது அவங்கெல்லாம் எல்லாரும் ஒரே இதில் யூனிஃபார்மில் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அது அன்னதானம் போகிறதுக்காக வந்து அதுக்கு ஒரு தனியாக கவர்மெண்ட்லேருந்து எடுத்து அன்னதானம் செஞ்சு கொடுத்தாங்க. அதுபோக கயாவுக்கு போயிருந்தப்ப என்னென்னா ரொம்ப நாளாக வந்து அந்த கயாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தில் வந்து சந்தனம் கூட நின்று போயிருக்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த கோவில் பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் ஐயா வந்து திருப்பி ஏற்பாடு பண்ணி அந்த திருப்பி இன்னும் அந்த கயாவில் வந்து இரவில் வந்து காலையில் வந்து பித்திருக்களுக்கு காரியம் செய்வாங்க. மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் ஜெகஜோதியாக ராம பாராயணங்கள் விஷ்ணு சகசிரநாமங்கள் செய்வாங்க. சந்தனம் நம்ம நகரத்தார் வெளியிலிருந்து தான் போகுது. அதை மாதிரி ஏற்பாடுகள்லாம் ஐயா செஞ்சேன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. இது நம்ம போனாலும் நம்ம வரக்கூடிய சந்ததிகள் இதெல்லாம் நிறையா செய்யணும், நம்ம முன்னாடி செஞ்சு கொடுத்தா தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு. அதே மாதிரி சிங்கார வேடத்துக்கு பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்தில் பால் குடம் எடுத்து நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும் எல்லாரும் ஏதாவது வண்டியில் கொடுக்க போகிறேன் அப்படி கிடையாது சாமி. நம்ம வர்றது அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. அப்போ தெரியும் பொழுது தான் நம்மகிட்ட எவ்வளோ பலம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையும் உறுதி பண்ணி காசியில் ருத்ராபிஷேகம் பண்ணி அந்த கலசத்தை எல்லாரையும் கொண்டு போய் விஸ்வநாதத்தை அபிஷேகம் பண்ணுறது புண்ணியத்தையும் ஐயா தான் நம்மளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு மதம் தெய்வம் மனுஷிய ரூபேனு சொல்லுவாங்க. தெய்வத்தை யாரும் நம்மளால் பார்க்க முடியாது, மனித ரூபத்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட நகரத்தால் வந்து சிவாலய திருப்பணி அப்படின்னாலே இந்த இதில் குருக்கள் சிவாச்சாரியாவில் சொல்லுவோம், நகரத்தார் மாதிரி யாருமே வந்து திருப்பணி பண்ண முடியாது. நகரத்தார்கிட்ட ஒரு காரியங்கள் கொடுத்தா அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாகவும் கரெக்டாகவும் நடக்கும். அப்பேற்பட்ட அந்த இதில் வந்த வம்சாவளியில் வந்த நம்ம ஐயா வந்து மனித தெய்வ ரூபமாக இருந்து நம்மளுக்கெல்லாம் இன்னும் நம்மளுடைய செயல்களை உங்களுடைய செயல்களையும் சரி எங்களுடைய செயல்களையும் நடத்துவார் என்றும் அவர்கள் இல்லத்தாருக்கு இறைவன்